Hi friends, intense joy, hyper happiness, ecstasy. So இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். டிப்ரெஷனுக்கு வரும், டிப்ரெஷன் வந்து தப்பிக்க முடியாது. நான் தப்பிக்க முடியுமா? டிப்ரெஷன் வரும், அது உணவு, அது ஒரு உணர்வு, அது ஒரு ஃபீலிங். காற்று மாதிரி நம்ம உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறது. எப்படி இந்த எர்த், இந்த பூமி காற்றால் சூழப்பட்டு இருக்கிறதோ, அந்த காற்று இருக்க போய் தான் உயிரினங்கள் வாழுது. பரவச நிலையில் எப்பவும் இருக்க முடியுமா? முடியாது, செத்து போவோம். பிரெயின் செல்ஸே தாங்க முடியாது. இன்டென்ஸ் ஹாப்பினஸ் தாங்க முடியுமா? முடியாது. ஓகே, மியூசிக் மூலமாக பரவச நிலை அடைகிறத பற்றி நான் இப்போ பேச விரும்புகிறேன். ஓகே, மியூசிக்குக்கு ஒரு மெஸ்மரைசிங் குவாலிட்டி உண்டு, ஹிப்னோடைஸ் பண்ணுற ஒரு குவாலிட்டி உண்டு. ஈஸி, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது மியூசிக்கை கேட்டுக்கிட்டே நிறைய வேலை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஓகே, ஸோ யூஷுவலாக நான் பார்த்துருக்கேன், எங்களுடைய இந்தியா ஃபைலிங்ஸ் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பேர் சத்தமாக போட்டுக்குவார், விதவிதமான பாட்டுகளாக இருக்கும். அப்போ நான்லாம் என்னுடைய மகன், மூத்த மகன் லயனல், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இது என்னடா இது, ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியராக இருக்குது. எல்லாம் டேபிளை காலை தூக்கி டேபிள் மேலே வச்சுக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒன்று போட்டுக்கிறாங்க, செலவில் சத்தமாக போடுறாங்க, இது வந்து ஒரு கம்பெனி அட்மாஸ்ஃபியரே இல்லையே. அப்போ என்னுடைய மூத்த மகன் சொல்லுவார், இந்த வேலை ஒரு போர், இவங்களுடைய கெப்பாசிட்டிக்கான வேலை கிடையாது, அதை ஈஸியாக படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஒன்லி ரெப்படிஷன், இட் இஸ் போர்டம். இந்த போர்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உங்களை சத்தமாக வைக்கிங்க, மெதுவாக வச்சுக்கோங்க, என்னவும் செஞ்சுக்கோங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு இதில் ரொம்ப ஆசை. எனக்கு இதில் ஒரு இது கிடைச்சிது, சரி மியூசிக்குக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கா, க்ரியேட்டிவிட்டி கொடுக்கும். நான் சொல்லுவான், சரி போர் அடித்த வேலையை இவர் செய்கிறாரு, ஓகே இவருக்கு மியூசிக் வேணும் தான், இவர் க்ரியேட்டிவ் வேலை செய்கிறாரே, இவர் டெய்லி திங்க் பண்ணல பண்ணணும். அப்போ நான் வந்து என்னுடைய பேச்சுகளை அப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு, அப்போ வந்து ஒரு இப்போ அதுக்கு சரியான ஆட்கள் இல்லை, நல்லா பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு கேர்ள் வந்தான், நான் பேசுகிற லெவலுக்கு மேலே அவளுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்தது. அதாவது இங்கிலீஷில் அழகான வார்த்தைகள் அப்படி அதை போட்டு அவள் ரொம்ப அழகாக ஆக்கினான். ஆனால் நான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்பவும் கேட்டுக்கிட்டு இருப்பான், நான் பேசுகிறது தான் நீ வச்சு கேட்குறியோ அப்படின்னு நினச்சேன். இல்லை மேடம், நான் மியூசிக் கேட்குறேன். இம்மா நீ இது ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுறியே, ரொம்ப அழகாக கேட்குறியே, எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆப்போசிட்டாக ஒன்று சொன்னான், ருட்டீன் வேலை போர் அடிக்கிறவங்க தான் அதை கேட்பாங்கன்னு என்னுடைய மகன் சொன்னார். அவள் சொன்னான், என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைண்ணா எனக்கு மனசு டல்லாயிரும், என் க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ எப்படி பாட்டு கேட்பேனே? அவள் சொன்னா, நான் வந்து இந்த இதுதான் எனக்கு பிடிக்கும். ஓகே, நான் அந்த இதை சொல்ல விரும்பலை, இதுதான் எனக்கு பிடிக்கும், இதை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு அது மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்போ என் க்ரியேட்டிவிட்டி கூடும். ஸோ டிப்ரெஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு மியூசிக் ஒரு வழியாகுமா? எஸ். நான் பாட தொடங்கினேன். ஓகே, ஸோ ரிலீஜியஸ் எக்ஸ்டசி இருக்குது, அது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த மதம்னாலும் எந்த சாமினாலும் அந்த எக்ஸ்டட்டிக் ஃபீலிங்குள்ளே நம்ம போக முடியும். ஓகே, ஸோ இந்த சாமிக்கு தான் போக முடியும், மற்ற சாமியெல்லாம் குப்பைன்னோ, எந்த சாமியை நினச்சி நீங்கள் மனது உருக முடியும், மன மகிழ்ச்சி கொள்ள முடியும், பேரானந்தம் கொள்ள முடியும், எக்ஸ்டட்டிக் எக்ஸ்டசி அந்த ஃபீலிங்குள்ளே போக முடியும். ஸோ நான் என்ன செஞ்சேன், என்னுடைய ரிலிஜன், நான் சார்ந்த ரிலிஜன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் என்னுடைய ரிலீஜியஸ் சாங்ஸ் எல்லாம் பாடி 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 மகிழ்ந்தேன். ஸ்மியூல் டவுன்லோட் பண்ணேன், ஸ்டார் மேக்கர் டவுன்லோட் பண்ணேன். எஸ், இட் கேவ் மீ இன்டென்ஸ் ஜாய். அதுக்கப்புறம் அந்த பாட்டுகளை நம்ம திருப்பி கேட்கும்போது, ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் பாடினா தான் உங்களுக்கு கேட்கும் அது ஜாய் கிடைக்கும்ன்ட்டு இல்லை, அந்த ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் பாடின பாட்டை நீங்கள் உங்கள் தப்பு தவறோட உங்கள் ஃப்ளாட் நோட்டுலேயோ இல்லை உங்களுடைய வாய்ஸ்லேயோ நீங்கள் பாடினதை திருப்பி கேட்கும்போது, ஒரு இயர்ஃபோன் வச்சுக்கோங்க, கேளுங்க,
அப்படி பீஸ், மனசு அமைதி, ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்குது. ஐ வாண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் டு ட்ரை திஸ் மியூசிக். சமுதாயத்தால் அக்செப்ட் பண்ணப்பட்டது. நான் நிறையா மியூசிக் கன்சர்ட்ஸ் போவேன், பார்த்துருக்கேன். சரியா, ஏஆர் ரஹ்மான் பாட்டுகளை கேட்குறதோட ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கன்சர்ட்ஸ்னால் நான் போயிடுவேன். ஏன்னா அங்கே பார்க்கலாம் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் சேர்ந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, மகிழ்ச்சி ஆகுவாங்க. ஸோ அது வந்து அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பரவசம் கிடைக்கும். ஸ்டேஜ் ஷோன்னு பாருங்கள், எல்லா மியூசிக் ஆட்களுடையதையும் பாருங்கள். எந்த ரிலிஜியஸ் மீட்டுனாலும் பாடலோட கூடிய அந்த பரவச நிலையை பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே போதும், உங்கள் மிரர் நியூரான் பிக்கப் பண்ணும், அதே சந்தோஷம் உணர்வுகள் தொற்றி கொள்ளும். கொரோனாவோட ஃபாஸ்ட்டாக தொற்றி கொள்ளும். ஸோ சந்தோஷமாக இருக்கவங்கள பாருங்கள், பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்கள பாருங்கள், இன்டென்ஸ் ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்கள பாருங்கள். ஓகே, இன்னும் இன்டென்ஸ் ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பல நிலைகள் இருக்குது. நீங்கள் மியூசிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கேள்விகளை என்கிட்ட கேளுங்கள். ஓகே, இட் கேன் பி ரிலீஜியஸ் மியூசிக், இட் கேன் பி உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரோட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் திருப்பி கேளுங்கள். உங்களுக்கு பெரிய ஆப்லாம் வேண்டாமா, உங்கள் செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், திருப்பி கேட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபீல் குட் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன், எந்த டேப்லெட்டையும் நான் சாப்பிட்டு பார்க்காம என் கிளையன்ஸுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதே தான் நான் சொல்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறச்சா எனக்கு டிப்ரெஷன் உண்டா உண்டு, என்னுடைய கவலைகள் உண்டா உண்டு, ஆ செத்து போயிடலாமா, இதுக்கு சாவலாம் போலடா, ஆமாம் உண்டு. பட் அதை தாண்டி வரணும். அந்த டாக்டரை மனசில் வச்சுக்கிட்டே பேசுகிறேன். யாருமே என்ன அப்படி போகக்கூடாது. ஸ்டார்ட் ஃபீலிங் இன்டென்ஸ் ஜாய். அந்த இன்டென்ஸ் ஜாயில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம கிராக் ஆயிடுவோம், லூஸ் ஆயிடுவோம், மேட் ஆயிடுவோம். ஸோ இன்டென்ஸ் ஜாய் ஃபீல் பண்ணுங்க, திருப்பி உலகத்துக்கு வந்துடுங்க. என்கேஜ் இன் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இந்த பரவச நிலையை தொடுங்க, திருப்பி உங்கள் மியூசிக் ஃபோன் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வேலையை வைப்பாருங்க. ஓகே, புலகத்தில் தோன்றியதோ அமைதிக்கு பூங்காவாம் தமிழ் மண்ணில் கருவாகி உயிர் காக்கும் எங்களின் உள்ளங்களில் உருவாகி உன் வளர்ச்சி உலகம் முழுக்க ஆள் போன்று வேரூன்றி விழுதூன்றி அகழ்ந்த விருட்சமாய சங்கம் கோட்டி பெறும் சிங்கார சென்னை உயிரூட்ட சந்தம் பாடி ஜதி சேர்த்து கோட்டை கொண்ட வேலூரில் சோரூட்ட சிறந்த சிம்பனியாய் தான் தலைநகரில் எம்பியல்லில் பேரும் புகழடைந்து பொங்கி பெருகி வந்து கடலூரில் தாலாட்டி சகல கலா மருத்துவராய் ஆக்டோரியம் ஏற்றம் பெற்று முத்தமியால் மூழ்கி முத்தெடுத்தரத்தினமே வண்ணமே எங்கள் எண்ணமே
இசைக்கும் அணி, இன்னல் தீக்கும் அணி, உயிர் காக்கும் அணி, எங்கள் இசைக்கும் மருத்துவரணி. நல்ல பாடகர்கள் பல பேரு இங்க உண்டுங்க, இங்க பாடும் போது துயரம் எல்லாம் மறந்து போகுமுங்க. நல்ல பாடகர்கள் பல பேரு இங்க உண்டுங்க, இங்க பாடும் போது துன்பம் எல்லாம் மறந்து போகுங்க. இருக்கோணும் நட்பு கொண்டாடு, நம்ம அணியில் நண்பர்களின் பாசம் கொண்டாடு. இசைக்கும் நண்பர்களே இங்கு வாருங்கள், இன்பம் ஒன்றை மட்டும் கொண்டு செல்லுங்கள். இசைக்கும் நண்பர்களே இங்கு வாருங்கள், இன்பம் ஒன்றை மட்டும் கொண்டு செல்லுங்கள். வேதம் எதும் இல்லாமல் சங்கீதம் பாட நல்ல வழி ஒன்று உண்டு பாருங்கள். உள்ளம் சொன்னபடி வந்து இங்கு பாடுங்கள், உள்ளம் சொன்னபடி இங்கு வந்து பாடுங்கள். இங்க அன்பாயிருக்கோணும் நட்பு கொண்டாட, நாட்டினிலே சஞ்சலங்கள் இல்லை என்றாக. வார்த்தையாலே வன்மமின்றி வாழ்த்துவதே மேன்மை, ஆதிக்கமே என்றும் இன்றி அணைப்பதுதான் தன்மை, அணைப்பதுதான் தன்மை. இசையும் கலையும் கவியும் ஒளிந்து கிடக்குது, அதனை தேடி எடுத்து ஊருக்கெல்லாம் கொண்டு சேர்த்திடு. பாட்டும் இசையும் கலையும் கவியும் ஒளிந்து கிடக்குது, அதனை தேடி எடுத்து ஊருக்கெல்லாம் கொண்டு சேர்த்திடு. மறைத்து வைத்து பார்ப்பதினா மகிமை இல்லை, மறைத்து வைத்து பார்ப்பதினா மகிமை இல்லை. நீங்க அன்பாயிருக்கோணும் நட்பு கொண்டாட, நம்ம அணியில் உள்ள நண்பர்களின் பாசம் கொண்டாட. குயிலை போல நீயும் இசைத்து பாடிட வேண்டும், மயிலை போல தோகை விரித்து ஆடிட வேண்டும், மேகம் போல கவிதை மழையை பொழிந்திட வேண்டும், வாரி வாரி என்றும் அன்பை வணங்கிட வேண்டும், வணங்கிட வேண்டும். நீங்க அன்பாயிருக்கோணும் நட்பு கொண்டாட, நம்ம அணியில் உள்ள நண்பர்களின் பாசம் கொண்டாட.